ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் அதுவும் கோவா ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான ரவா ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட இப்போது நான் வந்து வஞ்சிர மீனில் தான் இதை பண்ணி காட்ட போகிறேன் தேவையான பொருள் பார்த்துடலாம் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை டீஸ்பூன் லெமன் அரை லெமன் எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் வந்து அரை டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ரவை எடுத்துக்கோங்க இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வர மாதிரி விட்டுக்கோங்க இது கூட ஆயிலும் வந்து ஒரு டீஸ்பூன் நான் சேர்க்க போகிறேன் எந்த குக்கிங் ஆயில்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம என்ன சேர்க்குறனால நல்லா வந்து மீனில் மசாலா ஒட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலா எல்லாத்தையும் ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் மீனில் நல்லா ஒட்டிக்கிறோம் ரொம்ப தண்ணியாக வந்து மசாலா ரெடி பண்ணிடக்கூடாது இப்போ ஒவ்வொரு மீன்லேயும் நீங்கள் ரெண்டு சைடுமே நல்லா அப்ளை பண்ணிடலாம் இதை வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுறணும் அதுக்கப்புறம் ஒரு தவால கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் விட்டால் போதும் நீங்கள் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேரினேட் பண்ண மீனை வந்து ரவையில் இந்த மாதிரி பரட்டிக்கணும் மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ரவை வந்து மீன் மசாலாவில் நல்லா ஒட்டிக்கிறோம் இதை எடுத்து சூடான ஆயிலில் சேர்த்துடலாம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும் இருக்கிற மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் திருப்பி போடுங்க பாருங்க நல்லா குக் ஆகிருக்கு மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு ரெண்டு சைடும் குக்கானதும் மீத இருக்க மீனையும் இதை மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது சூப்பரான கோவா ஸ்டெயிலில் பண்ணக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்